சொல்லமா? இன்று எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அரசின் சார்பில் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய கவர்னர் உரையை நாங்கள் புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். வெளிநடப்பு செய்ததற்கான காரணங்களை பொறுத்தவரையில், இந்த அரசு எல்லா நிலையிலும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. டோட்டலி ஃபெயிலியர் கவர்மெண்ட் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கஜா புயல் உதவித்தொகையாக இந்த அரசு கேட்ட தொகை, மத்திய அரசிடம் கேட்ட தொகை 15,000 கோடி ரூபாய். ஆனால் இதுவரையில் 1,500 கோடி ரூபாய் வரையில் கூட இந்த மத்திய அரசு இந்த தொகையை வழங்கவில்லை. ஸ்டெர்லைட் ஆலையை மூட உத்தரவு போட்டதாக இந்த எடுபடி அரசு சொல்லுகிறது. ஆனால் அதை திறக்க சொல்லி அண்மையில் பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு போட்டிருக்கிறது. அதேபோல் மேகதாது அணை பிரச்சனை பொறுத்தவரையில் மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய அனுமதியை கூட திரும்ப பெற வேண்டும், அதை ரத்து செய்ய வேண்டும் என்று அழுத்தம் தர முடியாத நிலையில் இந்த கேடுகட்டு அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV இரத்தத்தை செலுத்தி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை இந்த அரசு உருவாக்கியிருக்கிறது. அதேபோல் விளைநிலங்கள் வழியாக உயர் மின்கோவரம் அமைப்பதை எதிர்த்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அழைத்து இந்த அரசு பேசுவதற்கு கூட வக்கற்ற வகையற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. குட்கா புகழ் விஜயபாஸ்கருக்கு பல நெருக்கடிகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அவருடைய வீட்டிலே, அவருடைய அலுவலகங்களிலே, அவருடைய கம்பெனிகளிலெல்லாம் ரைடுகள் நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, வருமான உறவுத்துறை அவரை அழைத்து விசாரணையை நடத்தியிருக்கிறது. இந்த நிலையில் அவர் உடனடியாக ராஜினாமா செய்திருக்க வேண்டும். ராஜினாமா செய்யாமல் தொடர்ந்து அந்த பதவியில் ஒட்டி கொண்டிருப்பது வெட்கக்கேடான செயலாகும். அதேபோல் முதலமைச்சராக இருந்தாலும், துணை முதலமைச்சராக இருந்தாலும், அமைச்சர்களாக இருந்தாலும், அவர்கள் மீதெல்லாம் தொடர்ந்து நீதிமன்றத்தில் வழக்குகள், ஊழல் வழக்குகள் தொடர்ந்து போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்துக்கும் மேலாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய மரணத்தில் மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது என்று சட்டத்துறை அமைச்சர் சி.வி. சண்முகம் அவர்களே பகிரங்கமாக, ஆக்ரோஷமாக, ஆத்திரமாக, ஆவேசமாக பத்திரிகையாளர்களிடத்தில் பேட்டி தந்திருக்கிறார். இதனால்தான் நாங்கள் அவர் இறந்த உடனேயே திமுக கழகத்தின் சார்பில் இது குறித்து உடனடியாக சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று நாங்கள் அப்பொழுதே எடுத்து சொன்னோம். எனவே அதை தொடர்ந்து இப்பொழுது வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிலையில் ஒரு அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உரையை இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவது வெட்கக்கேடான செயல். எனவே அரசு எழுதி தந்திருக்கக்கூடிய ஃபெயிலியர் பேப்பர்களை கவர்னர் இப்பொழுது சட்டமன்றத்தில் படித்து கொண்டிருக்கிறார். எனவே அதை நாங்கள் கண்டித்து அவருடைய உரையை புறக்கணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். சொல்லுங்க
ராஜா புயலால் ராஜா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் இந்த அரசால் வழங்கப்படவில்லை. மத்திய அரசிடமிருந்து ஏறத்தாழ 15,000 கோடி ரூபாயை பெறுவதாக சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது 1,100 கோடிகள் தான் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது இந்த கடலில் பெருங்காயம் கரைப்பதாக சொல்லுவார்கள், அதுபோலத்தான் இருக்கிறது. இது முழுமையாக அந்த புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து ஏமாற்றுவது போல தோன்றுகிறது. இன்னும் அரசு எத்தனை ஏக்கரிலே பயிர்கள் நாசமாயிருக்கிறன, அதே போல் எத்தனை தென்னை மரங்கள் போயிருக்கின்றன, அதே போல் மாமரங்கள் எத்தனை போயிருக்கிறது என்பதை இன்னும் கணக்கிடவில்லை. அவர்கள் இன்னும் எத்தனை பாதிப்புகள் எந்தெந்த பகுதியிலே ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லவில்லை. இதுதான் இந்த அரசுடைய இன்றைய நிலைமை. இவர்களுடைய எந்திரம் செயல்படவே இல்லை. செயல்படாதால்தான் இந்த தவறு தொடர்ந்து நடந்து வருகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும் இப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இறந்த பிறகு ஓராண்டிற்கு பிறகு இப்பொழுது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நம்முடைய சட்ட அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், மரணம் என்பது அவர்களுடைய மரணம் என்பது இயற்கையாக நடந்த மரணம் அல்ல, அவரை யாரோ சிலர் சதித்திட்டம் தீட்டி அவர் இறந்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் கேட்கிறோம், இந்த நிலைக்கு அவர்கள் ஆள்படுத்தப்பட்டிருந்தால் அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்த அதிகாரத்தை கையிலேயே வைத்து கொண்டிருந்தது யார்? அப்பொழுது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி செய்தது. அப்பொழுது அவர்கள் அந்த மாதிரி சூழ்நிலையிலே அவர்கள் இறந்திருந்தால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது இந்த அரசு தான். அதை ஏன் இவ்வளவு நாளாக இவர் சொல்லாமல் இப்பொழுது திடீரென்று சொல்லுகிறார் என்பதும் எங்களுக்கு தெரியவில்லை. இது குறித்து கவர்னர் அவர்கள் எந்த தகவலையும் சொல்லவில்லை, ஏழை விவசாயிகள் பாதிக்கப்பட்டது பற்றியும் பேசவில்லை. தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எல்லாம் நாங்கள் கவனித்து நாங்கள் இன்றைக்கு கவர்னர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஓகே, இன்றைய நிகழ்வில் மேலும் ஆளுநர் அவருடைய உரையை பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நாங்கள் எல்லாம் புறக்கணித்திருக்கின்றோம். இதற்கான காரணம் என்பது என்பதை பற்றி மக்களிடத்திலே தெளிவுபடுத்துவது எங்களுடைய கடமையாகும். தமிழகத்தில் ஆளக்கூடிய அதிமுக ஆட்சியில் மக்களுக்கான நன்மையான இந்த திட்டங்களையும் இந்த அரசாங்கம் பெற்றுத்தரவில்லை. குறிப்பாக கஜா புயலில் டெல்டா மாவட்டங்கள் கோர தண்டமாகப்பட்ட நேரத்தில் மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதி கேட்கப்பட்டு மிக குறைந்த அளவில் தான் நிதி வழங்கியிருக்கின்றார்கள். இன்றும் கூட அங்கே உள்ள விவசாயிகளுக்கான உதவிகள் வழங்கப்படவில்லை. மின்சாரம் முழுமையாக அங்கே சரி செய்யப்படவில்லை மற்றும் பல்வேறு நிகழ்வுகளிலே விவசாயிகளுடைய துயர் துடுக்கக்கூடிய பணிகளிலே மாநில அரசாங்கமும் செயலிழந்து விட்டது. மத்திய அரசாங்கமும் நம்மை வஞ்சிக்கக்கூடிய வகையில் குறைந்த நிதியை வழங்கியிருக்கின்றது. பிரதமர் அவர்கள் ஆறுதல் கூட சொல்ல முடியாத அளவுக்கு தமிழகத்தை வஞ்சித்திருக்கின்றார். அதேபோல் எதிர்கட்சிகளை தமிழகத்தை ஆளக்கூடிய அதிமுக எந்த நிலையிலும் எங்களை கருத்தில் உட்கொள்வதில்லை. ஸ்டெர்லைட் ஆலை சம்பந்தமாக தெளிவான ஒரு முடிவு எடுக்க வேண்டும்.
சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், மந்திரி சபையிலே கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் வெறுமனே பொலூஷன் கண்ட்ரோலினுடைய ஒரு அறிவிப்பை மட்டும் செய்தார்கள். இன்று நீதிமன்றத்திற்கு அது சென்று மீண்டும் துறக்கப்படுமோ என்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கின்றது. அதை அவர்கள் செய்யாத காரணத்தினால்தான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதே போலவே ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய உணர்வுகளுக்கு எந்த நிலையிலும் செயலாற்றக்கூடிய அரசாக தமிழக அரசாங்கம் இல்லை, மதிக்கக்கூடிய அரசாங்கமாக மத்தியிலே ஆளக்கூடிய அரசாங்கம் இல்லை. சிறை கைதிகளுடைய விடுதலை விஷயத்திலே தீர்மானம் நிறைவேற்றினோம், கவர்னர் முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று சொன்னோம், எந்த முடிவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. இப்படியாக தொடர்ந்து தமிழக மக்களையும் வஞ்சித்து வரக்கூடிய இந்த அரசாங்கங்கள், அதே போல எதிர்கட்சிகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத தமிழக அரசாங்கத்தினுடைய இந்த நடவடிக்கைகளை எல்லாம் கண்டிக்கக்கூடிய வகையில் இன்று ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் மேதகு ஆளுநருடைய உறவை நாங்கள் புறக்கணித்திருக்கின்றோம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக நானும் புறக்கணித்து வெளியே வந்திருக்கிறேன்.